வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் நாம் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று எடுத்துரைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆளுநர் சட்ட பேரவையின் முன்வடிவை திருப்பி அனுப்பியதற்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் இனி வரும் காலங்களில் நடக்காமல் ஒன்றிய அரசு பாதுகாத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய அரசை. ஏனென்றால் ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லுகிறது, மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்கும் உள்ளான உறவுகளை பற்றியும் சட்டப்பேரவைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்பியது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒப்புகை பட்டியல் இருக்கிறது. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கங்கரன்ஸ் லிஸ்ட். இப்பொழுது இருக்கின்ற இந்த கல்வி பிரச்சனை கங்கரன் லிஸ்ட். இதை முடிவு செய்வது ஆளுநர் இல்லை, மேதகு குடியரசுத் தலைவர். ஆளுநருடைய பணி சட்டப்பேரவை ஏற்றியிருக்கின்ற தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது. ஏறக்குறைய 142 நாட்கள் கிடப்பில் போடப்பட்டு அதை திருப்பி அனுப்பியிருக்கிறார். ஏற்கனவே 2006 ஆண்டு இதே போன்ற பிரச்சனையில் சட்டப்பேரவை தீர்மானம் போட்டு அதை ஆளுநருக்கு அனுப்பும் பொழுது 74 நாட்களில் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது, அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எந்த ஆட்சி இருந்தது, இப்பொழுது எந்த ஆட்சி இருக்கிறது என்பது தெரியும். அப்பொழுது இருக்கின்ற ஆளுநர் அரசியல் அமைப்பின்பால் சட்டத்தால் 74 நாட்களுக்குள் குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்பியிருக்கிறார். இப்பொழுது இருக்கின்ற ஆளுநர் 142 நாட்கள் கழித்து அதை திருப்பி சட்டப்பேரவைக்கு அனுப்புகிறார். அவர் சொல்லுகின்ற காரணம் வேலூர் மெடிக்கல் காலேஜ் வழக்கை பற்றி சொல்லுகிறார்.